பேரன்பு கொண்ட சொந்தங்களை அவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ இந்த சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கு நாம் உறவுகள்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தியை கொண்ட ஒரு வீடியோ. ஆகவே இந்த வீடியோவை பார்க்கிற உறவுகள் அனைத்து நண்பர்களுக்கும் நீங்கள் பகிரும்படி முதல்ல நான் கேட்டுக்கிறேன். 2016 காலகட்டத்திலெல்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த காமன் மேன் முருகேசன் வந்து ஒரு விவசாயியாக, ஒரு கூலி தொழிலாளியாக மட்டும்தான் இருந்தார். நாலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நாலேஜுகள் இருந்தாலும் கூட அரசாங்க சம்மந்தப்பட்ட எந்த ஒரு நாலேஜுமே இல்லை. வேலைக்கு போவார், வீட்டுக்கு வருவார், விவசாய வேலை பார்ப்பார், சாப்பிடுவார், தூங்குவார், குடும்பத்தை பார்ப்பார். அப்படி தான் அவருடைய நகர்வுகள் இருந்தது. 2016 அவர் ஒரு அரசாங்க ரிலேட்டிவாக ஒரு சேவையை பெறுவதற்கு போகும்போது அவர் பாதிக்கப்படுறார். என்னென்னா, வாரி சான்றிதழ் வாங்குவதற்கு போகும்போது ஒரு மாத காலமாக அலக்களிக்கப்படுகிறது மட்டுமல்ல, ஒரு நாள் முழுவதும் அரசு அலுவலகம் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டார். யாரை சொல்கிறேன், நான் என்னை தான் சொல்கிறேன், நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தேன். அதற்கு அப்புறம்தான் இந்த அறிவுங்கிற ஒன்று வேலை செய்ய ஆரம்பிக்குது. இங்கே என்ன கட்டமைப்பு இருக்குது அப்படின்னு நம்ம ஆய்வு பண்ணவே தோணுது. அப்போ இப்படித்தான் ஒவ்வொரு சாமானிய மக்களும் இந்த அரசு அலுவலகங்களில் அலக்களிக்கப்படுகிறார்களாங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. அதுக்கப்புறம்தான் நான்கு இளைஞர்களை கொண்ட ஒரு குழுவை ஆரம்பித்து முதல் முதலில் ஊருக்குள்ளே ஒரு சில சேவைகள் செய்ய துவங்கினார் இந்த முருகேசன். இன்றைக்கும் இந்த முருகேசன் பார்த்திங்கன்னா விவசாயியாக, கூலி தொழிலாளியாக தான் இருக்கார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அவருடைய சிந்தனையில், அவருடைய நாலேஜில் ஒரு சில மாற்றங்கள் நிகழ்த்தியிருக்கு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இது எப்போ வருது அப்படின்னா, இந்த முருகேசன் என்ற இந்த நபர் பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம்தான் அந்த நாலேஜுங்கிறது வருது. அதுக்கப்புறம்தான் இந்த அரசாங்க கட்டமைப்பில் என்ன இருக்குது, என்ன ஏது அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம். ஆர்டிஐங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்க ஆரம்பிக்கிறோம், மனு போட ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கி தமிழகம் முழுவதும் இந்த ஆர்டிஐ சட்டத்தை மட்டுமல்ல, பல சட்ட விழிப்புணர்வுகளை நம்ம சேனல் வழியாகவும் சரி, நம்ம ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் நேரடியாகவும் சென்று நம்ம வகுப்படுத்தி பல விழிப்புணர்வுகளை நம்ம ஏற்படுத்துகிறோம். என்னதான் நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும், நாங்கள் மீன் இந்த முருகேசன் சம்பந்தப்பட்ட சேனல், அதில் இருக்கக்கூடிய அவருடைய நட்பு வட்டங்கள், குறிப்பாக பார்த்திங்கன்னா பாக்கியம், நம்ம தியாகராஜன், காசி, இப்படிப்பட்ட ஆர்டிஐ ஜாம்பவான்கள், என்ன தான் நாங்கள் வந்து ஒவ்வொரு காணொளி வாயிலாக உங்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும், இல்லை ஒவ்வொரு மாவட்ட வாரியாக வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும், விழிப்புணர்வு என்பது இன்றைய நாளளவு வரைக்கும் ரொம்ப கம்மியாக முறையில் தான் செயல்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்போ இதை கம்ப்ளீட் பண்ணணும். 100% விழிப்புணர்வை தமிழகத்தில் கொண்டு வந்து சேர்க்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு காமன் மேன் யூடியூப் சேனல் பத்தாது, 1000 காமன் மேன் யூடியூப் சேனல் உருவாக வேண்டும். எண்ணிக்கைக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்டிஐ பயிற்சியாளர்கள் இருக்கக்கூடாது, எண்ணிலடங்காத ஆர்டிஐ பயிற்சியாளர்கள் உருவாகணும். ஆர்டிஐ மட்டும் அல்லாது பல சட்டங்களை இங்கு கொண்டு போய் மக்கள் மத்தியில் சேர்ப்பதற்கான ஆட்கள் தேவை. எங்கள் ஆட்கள் தேவைன்றீங்க, அப்போ இவங்களெல்லாம் எப்படி நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணி நடத்தி ஒவ்வொருத்தரையும் தலைமை பண்புக்கு நீங்கள் உருவாக்கி அப்படியே மாற்றங்களை நிகழ்த்த போகிறீங்க அப்படின்னா, இது சவாலான விஷயம் தானே அப்படின்னா, ஏ சவாலான விஷயம், ஆனால் ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் இருக்குது, அதைத்தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லலான்னு நினைக்கிறேன். என்னென்னா, ஒவ்வொரு மனிதர்கள் நமக்கு ஒவ்வொரு விதமான திறமைகள் இருக்குது. இப்போ நான் 10வது படிச்சிருக்கேன், எனக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த நாலேஜ் என்பது ஒரு பட்டதாரி படிச்சிருக்கார் அப்படின்னா அவர்கிட்ட கம்மியாக இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் ஒரு 5வது படிச்சிருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட இருக்கக்கூடிய நாலேஜ் எனக்கிட்ட இருக்காது, படிக்காத ஒரு நபர்கிட்ட இருக்கிற நாலேஜ் எனக்கிட்ட இருக்காது. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாலேஜில் வந்து ரொம்ப திறமை வாய்ந்தவங்களும் இருப்பாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஓவியம் வரைகிறதுல ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பார், ஒருத்தர் பார்த்திங்கன்னா மேடை பேச்சு பேசுகிறதுல ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பார், ஒருத்தர் கவிதை எழுதுறதுல ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பார், ஒருத்தர் பாடல் பாடுவதில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பார், ஒருத்தர் எழுத்து எழுதுவதில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பார். இப்படி ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு விதமான திறமைகள் இருக்குது. இந்த திறமைகளை வெளியில் கொண்டு வருவதற்கு 300 காலம், அதாவது 20-30 வருடங்களுக்கு முன்பதாக எந்த இடமுமே இல்லாமல் இருந்தது. அதாவது தன்னுடைய திறமையை கொண்டு வருவதற்கு எந்த இடமுமே அந்தளவுக்கு பெருசாக இல்லை. ஆனால் இன்றைக்கி சமூக வலைதளங்கள் பெரிய அளவில் பறந்து விரிந்து கிடக்கு. ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு,
யூடியூப் இப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய திறமைகளை வெளியில் கொண்டு வருவதற்கு, வெளியில் செயல்படுத்துவதற்கு இப்படி சமூக ஊடகங்கள் பலவிதமாக இருக்குது. இதில் உங்களுடைய திறமைகளை நீங்கள் கொண்டு வரலாம். இப்போ எனக்கு ஆர்டிஎஸ் சட்டத்தை குறித்து விழிப்புணர்வு யாருக்கும் பண்ண தெரியாதுங்க அப்படின்னா, நீங்கள் கவிதை எழுதக்கூடிய நபராக இருப்பீங்க அப்படின்னா, இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய அநியாயங்களை, அதாவது ஊழல் லஞ்சம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, அதை கவிதை வடிவில் உங்களால் சொல்ல முடியும் அப்படின்னா, அதை மெயின் பண்ணியே உங்களுடைய பயணத்தை நகர்த்துங்க. இப்போ ஓவியராக நீங்கள் இருக்கிறீங்க, கார்ட்டூன் மூலம் மக்களுக்கு இங்கே நடக்கக்கூடிய அவலங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு திறமை உங்கள்கிட்ட இருக்குன்னா, அதை சார்ந்தே உங்களுடைய விழிப்புணர்வு நகர்த்துங்க. இப்போ ஒரு பாடல் பாடக்கூடிய நபர்களாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு பாடல் வரிகள் மூலம் இந்த சமூகத்தில் இருக்க நடக்கக்கூடிய அவலங்களை, அறியாமையை, விழிப்புணர்வை அதன் மூலம் கடத்திட்டே இருங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் தன்கிட்ட இருக்கக்கூடிய திறமையை அது சார்ந்து நகர்த்திட்டு போனோம் அப்படின்னா, கண்டிப்பாக 100% விழிப்புணர்வு நம்ம கடத்திட முடியும். இப்போ நான் பேசும்போது இதை எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னு தெரியாது, நிறைய பேருக்கு போர் அடிக்கும். என்னடா அர்த்தத்தே அர்த்தடிக்கும், ஆர்டிஎஸ் சட்டத்தை பற்றி பேசணும், சட்டமே போர் அடிக்கும், அந்த சப்ஜெக்டே போர் அடிக்கும். ஆனால் அந்த சப்ஜெக்டையும் ரொம்ப ஆர்வத்தோடு பார்க்கக்கூடிய நபர்களும் எனக்கு தெரிஞ்சிருக்கிறாங்க, அது நம்ம டீமில் நிறைய பேர் இருக்காங்க, இவங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட்டு. அதே சமயத்தில் பாடலை ரசிக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருப்பாங்க, அவங்களுக்கு பாடல் மூலமே கருத்தை கொண்டு போய் சேர்த்துட்டோம் நீங்களே, அவன் அதிலே இன்ட்ரெஸ்ட் ஆகிடுவான், அதிலே அவன் வந்து விழிப்புணர்வு அடைஞ்சிருவான். ஒருத்தவங்களுக்கு கவிதை படிப்பதிலே ரொம்ப ஆர்வமாக இருக்கும், கவிதை கேட்பதிலே ரொம்ப ஆர்வமாக இருக்கும், அவனுக்கு அதன் மூலம் விழிப்புணர்வு கடத்தி விடும். ஒவ்வொரு மனிதனும் இங்கே ஒவ்வொரு கேரக்டரில் வாழ்கிறதுனால, நம்ம ஒவ்வொரு கேரக்டர் படைத்தவங்களும் தன்னுடைய முயற்சியை, தன்னுடைய இந்த திறமையை பொதுநலத்திற்காக பயன்படுத்தி பொதுநல விழிப்புணர்வுகளை கடத்தி விட்டோம்னு வைங்களேன், எங்கள் மாபெரும் மாற்றங்களை கண்டிப்பாக நாம் கொண்டு வர முடியும். காமன் மேன் என்ற இந்த ஒரு விழிப்புணர்வு யூடியூப் தளம் பத்தாது, எண்ணற்ற காமன் மேன் யூடியூப் தளங்கள் உருவாக வேண்டும். எனக்கு தெரிஞ்சு நானே ஒரு 4 பேரை வம்புடியாக பிடிச்சி விழிப்புணர்வு பண்ண வச்சுருக்கேன். ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியராக இருக்கார், அவர் வந்து பார்த்திங்கன்னா கல்வி சம்மந்தமான நிறைய விழிப்புணர்வு அவருக்கு தெரியும். தயவு செய்து அதை உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் விழிப்புணர்வாக நீங்கள் வந்து இதில் பதிவேற்றம் பண்ணுங்கன்னு ஒரு சேனல் அவருக்கு உருவாக்கி, நமக்கும் நாம் இன்றைக்கி அவர் ஒரு யூடியூப் சேனல் உருவாக்கி கிட்டத்தட்ட ஒரு 15,000 சப்ஸ்கிரைபர் மேலே போயிட்டுருக்கார். ஒருத்தர் நம்ம காளிதாஸ் இருக்கார், நம்ம கூட பயணிக்கக்கூடிய காளிதாஸ், என்ன மாதிரி ஆர்டிஎல் ஆர்வம் மட்டும் இல்லை பல துறைகளில் அவருக்கு ஆர்வம். வாங்க நீங்களும் ஒரு சேனல் உருவாக்க, அவருக்கு நம்ம ஒரு ஐடியா கொடுத்து இன்றைக்கி அவரும் ஏதாச்சும் செய்ய யூடியூப் சேனல்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கார். நம்முடைய தமிழ் ஆசிரியர் தமிழ் புலமையை இங்கே வந்து மக்களை கொண்டு போய் சேருங்க, தமிழ்ங்கிற ஒரு அற்புதமான ஒரு மொழியை மக்கள்கிட்ட கடத்துங்க. வாங்க நீங்கள் ஒரு சேனல் உருவாக்க, பயணங்கள் அப்படின்னு ஒரு சேனல் உருவாக்கி அவரும் ஒரு பக்கம் நகர்த்தி விட்டுருக்கேன். நம்ம காசி சென்னையை சேர்ந்த காசி மேன தலை இப்படியே இருக்காதிங்க, நீங்கள் ஒரு சேனல் உருவாக்கி மாயன் டைம்ஸ்னு ஒரு சேனல் உருவாக்கி அவருடைய தன்னுடைய பதிவுகளை பதிவேற்றம் பண்ணிகிட்டு இருக்காரு. தம்பி ராஜ்குமார் அவன் வந்து ஒரு 5வது தான் படிச்சிருக்கான், ஆனால் அவனுக்கு நிறைய திறமைகள் இருக்குது. தம்பி நீ ஒரு சேனல் ஆரம்பிடா, நான் முடிஞ்ச வரைக்கும் உனக்கு சப்போர்ட் பண்ணேன். இப்படி தன்னுடைய திறமைகள் மூலம் இந்த சமூகத்தில் விழிப்புணர்வை நகர்த்தக்கூடிய உறவுகளுக்கு நாம் 100% சப்போர்ட் செய்து அவங்களுக்காக நம்ம வந்து ஊக்கப்படுத்தி நிறைய தகவல்களை வெளியில் கொண்டு வந்துட்டுருக்கோம். இதே போல் நீங்கள் உங்களுக்கான திறமைகளை நீங்கள் கொண்டு வரணும்னு நினச்சானே யூடியூப் சேனல் ஒன்று கிரியேட் பண்ணலான்ட்டுருக்கேனே, உங்களுடைய ஆலோசனை தேவைன்னா தயவுசெய்து இந்த வீடியோவுக்கு கீழே மெயில் ஐடி ஒன்று கொடுக்குறேன், உங்களுடைய தகவல்களை பகிருங்க. நிச்சயமாக உங்களுக்கு எது சார்ந்த என்னால் உதவி செய்ய முடியுமோ அதை கண்டிப்பாக செய்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த சமூகத்தில் ஒரு முருகேசன் இங்கு ஒரு மாற்றங்களை கொண்டு வருவது என்பது முடியாத ஒன்று. 1000 முருகேசன்கள் தேவை, 1 ஹக்கீம் இங்கே மாற்றங்களை கொண்டு வந்துட முடியாது, 1000 ஹக்கீம்கள் தேவை. 1 இயக்கம் இங்கு மாற்றங்களை கொண்டு வந்துட முடியாது, 1000 விழிப்புணர்வு இயக்கங்கள் தேவை. ஆகவே எண்ணற்ற உறவுகளை நீங்கள் உங்களுடைய வேலைகளின் மத்தியிலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகளை விழிப்புணர்வாக பயன்படுத்தி உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற கைபேசி வழியாகவே இன்றைக்கி எண்ணற்ற வீடியோக்கள் வந்து வெளியே வந்துகிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கேமரா வாங்கி நீ அதை 4 பேர் வச்சு நீங்கள் ஷூட் பண்ணி அதை எடிட் பண்ணி இல்லை, இன்றைக்கி எல்லாம் நீங்கள் தடுக்கி விழுந்தால் நீங்கள் கையில் கேமரா இருக்குது, நீங்கள் அதை வச்சு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ணி 2 நிமிட வீடியோவாக நீங்கள் சமூக வலைதளங்களை பதிவேற்றம் செய்ய, 2 பேர் லைக் பண்ணாலும் போதுங்க, அதனால் ஒரு 50 பேர் பார்ப்பேன், 2 லைக் விழுந்துச்சுன்னா 50 பேர் பார்த்துருப்பேன். லைக்குக்கான வேலை செய்ய இன்றைக்கி நான் போடுற பதிவுக்கு கிட்டத்தட்ட 10 லைக் 20 லைக் தான் விழுகும், ஆனால் ஒரு 1000 பேர் பார்த்துருப்பேன். ஸோ அந்த ஒரு மன திருப்தியெல்லாம் நம்ம வந்து பயணிச்சுட்டுருக்கோம். அப்படி எல்லா உறவுகளும் தங்களுடைய திறமைகளை இங்கே வெளிப்படுத்துங்க, நிச்சயமாக நாம் எதிர்பார்த்த ஒரு மாபெரும் மாற்றம் இங்கு நிகழ்ந்தே தீரும், அதை யாராலும் தடுக்க முடியாது. தொடர்ந்து முயற்சி செய்வோம், பல சமூக ஊடகங்கள் வாயிலாக தனக்கு தெரிந்த விஷயங்களை, தனக்கு தெரிந்த திறமைகளை மக்கள் மத்தியில் விழிப்புணர்வாக கடத்துவோம், நல்ல விஷயங்களை செய்ய முயற்சி செய்வோம். மீண்டும் நல்லதவர்களோடு உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.
நன்றி.